அட இது தெரியாமல் போச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம ஏன் விநாயகரை ஆற்றுல கரைக்கிறாங்கன்றதுக்கான ரீசனை பார்க்கலாம். இதற்கு ஆன்மீக ரீதியாக வேறு ரீசன் இருந்தாலும், நம்ம இப்போ அறிவியல் பூர்வமாக என்ன ரீசன் மட்டும் இப்போ பார்க்கலாம். நார்மலாக ஆடிப்பெருக்கப்போ வெள்ளம் ஏற்படும். வெள்ளம் ஏற்பட்டு ஆற்றில் இருக்க மணல் எல்லாம் அந்த வெள்ளம் அடித்து சென்றுடும். இதனால் வந்து நீர்நிலைகளில் தண்ணி தங்காது. இதனால் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குழஞ்சிடும். இதை சமாளிக்க கெட்டியாக தங்கிடும் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை ஆற்றுல கரைக்க ஆரம்பித்தாங்க. இதை ஏன் 3 நாள் இல்லை 10 நாள் கழித்து கழிக்கிறாங்கன்னா, 3வது விநாயகர் சிலையை அந்த முதல் நாளே கரைச்சிங்கன்னா அந்த களிமண்ணோட ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும்போது அது ஆற்று நீரோடு அடிச்சுட்டு போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 3 நாள் இல்லை 10 நாள் கழித்து அந்த களிமண்லாம் காஞ்சிட்டோன்னே அதில் ஆற்றுல கரைச்சாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல நில ஆக்கிரமிப்பு, மணல் கொள்ளை, இதனால் ஏரி குளம் இதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ எல்லாமே கடலில் தான் கரைக்கிறோம். கடலில் கரைக்கிறது வந்து அதுவும் இப்போ செய்கிற பிள்ளையாரெலாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் நிறையா இன்க்ளூட் பண்ணி கலர் அதெல்லாம் போட்டு தான் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இப்போ இதோட பர்பஸ் ஃபுல்லாக மாறி ஜஸ்ட் கடலில் கரைக்கிறது வந்து இன்னும் கடல் வாழ் உயிரினங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்குது. நம்ம இதுக்கு பழைய நிலைமைப்படி ஃபுல்லாக களிமண்ணால் செய்த பிள்ளையாரை செஞ்சு கரைச்சோன்னா நம்ம சுற்றுப்புறலுக்கும் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.